நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, 1ஆம் தேதி பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி, 1, 10, 19 and 28. ஸோ நீங்கள் வந்து 1ஆம் தேதியில் பிறந்திருக்கீங்க இல்லை 10, 19, 28 எந்த தேதியில் பிறந்திருந்தாலும், உங்களுடைய அடிப்படையான குணங்கள் என்னவாக இருக்கின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவங்களுடைய நோக்கமே வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம், க்ரோத், வளர்ச்சி அடையணும், வேகமாக வளர்ச்சி அடையணும், முதன்மையாக இருக்கணும், எதுலேயுமே நம்பர் 1ஆக இருக்கணும், ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவான சைடில் வந்து நம்மளை வந்து எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணணும், ரொம்ப ஒரு ஃபெமிலியர் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப குறிக்கோள் உடையவங்க இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க. அதுக்கப்புறம் அதாவது 1, 10, 19, 28 எப்படியாவது வாழ்க்கையில் வந்து கடுமையான முயற்சி பண்ணியாவது மேல ஒரு நல்ல லெவலில் இருங்க, ரீச் ஆகிடுறாங்க. எஜுகேஷன் சைட்லேயும் தே ஆர் குட், ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க, படிப்பில் வந்து ரொம்ப ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க. தேர் வெரி மச் இன்ட்ரெஸ்ட், கல்வி அறிவு வளர்ச்சி, மெயினாக ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி, சயின்ஸில் வந்து ரொம்ப ஆர்வம் உடையவாக இருப்பாங்க. 1ஆம் தேதி வந்து சிறந்த ஆசிரியர்களாக நிறைய பேர் வந்திருக்காங்க, சிறந்த ஆராய்ச்சியாளர்களாக நிறைய பேர் இருக்காங்க, ஃபிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகளாக இருக்காங்க, ரூலர்ஸ். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை ஆளக்கூடிய ரூலிங் ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையும் சரி, ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் சரி, ரூல் பண்ணுறதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ப்ளே பண்ணுறாங்க. அடுத்தது, இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுடைய ஒரு அடிப்படையான இன்னொரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுலேயுமே வந்து ஒரு சீரியஸாக இருப்பாங்க, ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்தை வந்து வாட்ச் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கெட்டிக்காரங்களாகவும் இருக்கிறாங்க. இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அதிகம் பேர் இருக்கிறது இல்லை, வெரி ரேர், ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கைகள், குணாதிசயங்கள், பிகாஸ் லாட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கிறதுனால அந்த கொள்கைகள்லாம் ஒத்துப்போகக்கூடிய நபர்களை வந்து கம்மியாக இருக்கிறதால ரொம்ப லிமிட்டடாக அவங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதிகமாக அவங்க வந்து நட்போடு வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது அவங்க ரொம்ப சீக்ரெட்டிவாக இருப்பாங்க. வெரி ரேர்லி யாராவது ரொம்ப ட்ரஸ்ட் வரியாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் 1 or 2 பாயிண்ட்ஸை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமே வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம், அவங்க சார்ந்த ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நேம் அண்ட் ஃபேம், ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருந்துச்சு, இதுதான் அவங்களுக்கு டெடிக்கேட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, எந்த விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. இதில் 28ஆம் தேதி பிறந்தவங்க மட்டும் ஒரு சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 28 முடியறதுனால அந்த நம்பரில் பிறந்தவங்க மட்டும் ஒரு சில நெகட்டிவ் இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு சில தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களும் எப்படியாவது மேலே வந்துடுறாங்க. நேம்லேயும் ஒரு வேளை அந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நேம் நம்பர் டோட்டலும் இனிஷியலோட சேர்த்து, சர்நேமோட சேர்த்து அவங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா, அந்த நேமில் 1 வந்ததுன்னா தட் இஸ் 19 or 37 இல்லைனா 46, 55 இந்த மாதிரியான டோட்டல் அந்த நேமில் வந்ததுன்னா எக்ஸ்ட்ராடினரியான சக்ஸஸ் பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய ரீச், ரொம்ப நிறைய பணம் பண்ண நீங்கள் ஃபினான்ஷியல் ஏரியா பார்த்தீங்கன்னா, அந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க சன்னோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால மணி வந்து அவங்களுக்கு தானாகவே அந்த ஏஜுக்கு மேலே ஏற ஏற அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அதிகமாக கொடுக்குது. நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக அமைகிறாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. இந்த இன்ஜினியர்ஸ் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, நாலேஜெலாம் ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் ஸ்கில்ஸோட ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய யுக்தியெல்லாம் கையாளக்கூடியது இந்த 1ஆம் தேதி பண்ணுறவங்க. ஸோ தே ஆர் வெரி மச் நாலேஜ்டு. அவங்களுடைய அந்த நாலேஜ் வந்து சயின்டிஃபிக்காக நிறைய விஷயத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்பிலும் ஏற்படும். ஸோ 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுடைய கரியர் லைஃப்பில் எப்போவுமே ஒரு அப்க்ரோத், மேல் நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க, மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த பர்சனல் லைஃப், அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு கப்பல் அமையிறது வந்து வெரி ரேர். அப்படி அமைஞ்சா லைஃப் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக போகும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அந்த ரொமான்டிக் சைட்லாம் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஃபேமிலி லைஃப்பில் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்களே தவிர ரொம்ப லவ் அண்ட் கேரிங்காக, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன், அவங்க ஜாபில் கான்சன்ட்ரேஷன், அதில் உள்ள டெடிக்கேஷன்லாம் வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ வந்து அவங்க சீரியஸாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் அவங்களுடைய பார்ட்னர் வந்து அவங்க சூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிளான பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது அவங்க லைஃப் ரொம்ப நல்லபடியாக ட்ராவல் ஆகும். அவங்களுக்கு அறிவு மிக முக்கியம். ஸோ அறிவு ஒத்து போகக்கூடிய, அறிவு திறன் ஒத்து போகக்கூடிய ஒரு பார்ட்னர் தான் அவங்க ரொம்ப லைக் பண்ணி சூஸ் பண்ணுறாங்க. அப்படி அமைந்தால் அவங்க வாழ்க்கை மிக நல்லபடியாக அமையும். ஸோ 1ஆம் தேதியை பற்றின ஒரு பேசிக்கான கேரக்டர்ஸ் பார்த்தோம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நேமும் அப்படி இருந்தால் மிக சிறந்த வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கணுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்ஏசிவி. தேங்க்ஸ்.